வணக்கம், இது சமூகம் டிவியின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானில் கைதிகளின் விடுதலையால் உயிர் அச்சுறுத்தலில் பெண் நீதிபதிகள். இந்திய அமெரிக்க பாதுகாப்புத்துறை மந்திரிகளின் பேச்சுவார்த்தை நவம்பர். மும்பையில் 7 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் தீ விபத்து. ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு பிட்கோயின் மூலம் பணம் அனுப்பியவருக்கு 12 ஆண்டுகள் சிறை. மத்திய லண்டனில் தடுப்பூசி எதிர்ப்பு போராட்டத்தில் 4 அதிகாரிகள் காயம். தலிபான்கள் நாகரிகமாக நடந்து கொண்டால் பேச்சுவார்த்தை நடத்தலாம். புடின் திட்டவட்டம். ஆளில்லா விமானம் தயாரிப்பு. இந்தியா அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து. லடாக் எல்லையில் பனிச்சிறுத்தை படையினர் போர் ஒத்திகை. தலிபான் போராளிகள் வானை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 17 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். எங்கள் கலாச்சாரம் தொடர்பில் தலையிட வேண்டாம், அமெரிக்காவிற்கு தலிபான்கள் எச்சரிக்கை. ஆப்கானில் சிறை கைதிகளை தலிபான்கள் விடுவித்துள்ளனர். அவர்களால் ஆப்கானிஸ்தானில் உள்ள சுமார் 250 பெண் நீதிபதிகளின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் நீதித்துறையில் பணிபுரியும் பெண்களை பயங்கரவாதிகள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஜனவரி மாதம் உச்சநீதிமன்ற பெண் நீதிபதிகள் 2 பேரை சுட்டுக் கொன்றுள்ளனர். இப்போது நாடு முழுவதும் கைதிகள் தலிபான்கள் அமைப்பால் விடுதலை செய்யப்பட்டிருப்பதால் பெண் நீதிபதிகளின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நாட்டை விட்டு வெளியேறிய பெண் நீதிபதி ஒருவர் கூறியுள்ளார். காபூலில் எனது வீட்டிற்கு தலிபான் அமைப்பை சேர்ந்த 4-5 பேர் சென்று என்னை பற்றி விசாரித்துள்ளனர். இங்கிருந்த பெண் நீதிபதி எங்கே என்று கேட்டுள்ளனர். அவர்கள் என்னால் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள். இதேபோல் தற்போது ஆப்கானிஸ்தானில் இருக்கும் பெண் நீதிபதிகளிடம் தொடர்பில் இருக்கின்றேன். அவர்கள் தங்களை மீட்காவிட்டால் உயிருக்கு நேரடி ஆபத்து இருப்பதாக என்னிடம் கூறுகின்றனர் என்று அந்த நீதிபதி தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை மந்திரிகள் பங்கேற்கும் 2+2 பேச்சுவார்த்தை நவம்பரில் அமெரிக்காவில் நடைபெறும் என்று வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷவர்தன ஸ்ரீங்லா தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையின் உயர் அதிகாரிகள், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோருடன் ஹர்ஷவர்தன் ஸ்ரீங்லா பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் போது நவம்பரில் இரு நாடுகளுக்கும் இடையிலான 2+2 பேச்சுவார்த்தையை நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் இதுகுறித்து திகதிகள் என்னும் முடிவு வில்லை என்று ஸ்ரீங்லா தனது அமெரிக்க பயணத்தின் போது தெரிவித்துள்ளார். மராட்டிய மாநிலம் மும்பை போரிவாளியில் 7 மாடி குடியிருப்பு கட்டிடத்தில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனடியாக தீயணைப்பு பிரிவினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இத்தீயை கட்டுப்படுத்தும் போது தீயணைப்பு அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளார். அவரை உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதித்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இத்தீ விபத்தால் பொதுமக்கள் யாரும் காயமடையவில்லை என்றும் குறித்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு பிட்கோயின் மூலம் பணம் அனுப்பியவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு நன்கு அறியப்பட்ட, நம்பகமான மற்றும் மிகவும் சுறுசுறுப்பான உறுப்பினராக விளங்கிய 28 வயதான ஹிட்பம் சவுத்ரி என்பவருக்கே இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லெய்செஸ்டர் ஷேரில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் இருந்து ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு 55,000 பவுண்டுகளுக்கு மேல் அனுப்பியதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஐஎஸ் அமைப்புக்கு 2 நிதியுதவி மற்றும் ஒசாமா பின்லீரனின் உரையை மொழிபெயர்த்தல் உட்பட குழுவிற்கான பிரச்சார காணொலியை தயாரித்தல் மற்றும் பரப்புதல் ஆகிய 4 குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. மத்திய லண்டனில் தடுப்பூசி எதிர்ப்பு போராட்டக்காரர்களுடன் ஏற்பட்ட மோதலின் போது 4 அதிகாரிகள் காயமடைந்துள்ளதாக மெட் போலீசார் தெரிவித்துள்ளனர். மத்திய லண்டனில் உள்ள மருந்துகள் மற்றும் சுகாதார பொருட்கள் ஒழுங்குமுறை தலைமையகத்தை முற்றுகையிட ஆர்ப்பாட்டக்காரர்கள் முயன்ற போது போலீசாரினால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதன் போது போராட்டக்காரர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டக்காரர்கள் தெற்கு ஹென்சிங்டனுக்கு சென்றனர். போராட்டம் தொடர்பாக இதுவரை 10 பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தலிபான்கள் நாகரிகமாக நடந்து கொண்டால் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். கிழக்கு பொருளாதார கூட்டமைப்பின் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் குறிப்பிடுகையில், ஆப்கானிஸ்தான் உடைவதை ரஷ்யா விரும்பவில்லை. ஆப்கானிஸ்தானுடன் உலக நாடுகள் இராஜாங்க ரீதியான உறவை நீடிக்க வேண்டும் என்று தலிபான்கள் விரும்பினால் முதலில் அவர்கள் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும். பண்படுத்தப்பட்ட சமூகமாக அவர்கள் மாற வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் எளிதில் தொடர்பு கொள்ளலாம், எளிதில் பேசலாம், சமரசம் செய்யலாம் என்ற நிலையை அவர்கள் எட்ட வேண்டும். யாரிடமும் இருந்து கேள்விகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஆளில்லா விமானம் தயாரிப்பதற்கு இந்தியா அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகம் முன்முயற்சியின் கீழ் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதற்கான திட்ட அறிக்கையில் இந்திய ராணுவ அமைச்சகமும் அமெரிக்க பாதுகாப்பு துறையும் கையெழுத்திட்டுள்ளன. மேலும் இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை வலுப்படுத்துவதில் இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கியமான நடவடிக்கை என்று ராணுவ அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய ராணுவத்தின் பனிச்சிறுத்தை படையினர் லடாக் எல்லையில் பீரங்கி குண்டுகள் வெடித்து போர் பயிற்சியில் ஈடுபட்டனர். குறித்த படைகளின் தயார் நிலையினை பரிசோதிப்பதற்காக 15 அடி உயரமான மலை சிகரங்களில் இருந்து இந்த பயிற்சி நடத்தப்பட்டது. மேலும் சீனாவுடன் ஒரு வருடத்துக்கு மேலாக லடாக் எல்லையில் பதற்றம் நீடித்து வந்த நிலையில் 11 சுற்று பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனா தனது படைகளை பெரும்பாலான மலைப்பகுதிகளில் இருந்து திரும்ப பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலிபான்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதற்கு பஞ்சில் பள்ளத்தாக்கை கைப்பற்றியது ஆப்கானிஸ்தான் புதிய அரசின் தலைவராக முல்லப்பராத தேர்வு செய்யப்பட்டது என்று இரு காரணங்கள் கூறப்படுகின்றது. இதனையடுத்து இனி கொண்டாட்டத்தில் ஈடுபடும் வகையில் வானை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு தடை விதிப்பதாக தலிபான் தலைமை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நேற்றிரவு காபூலில் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு கொண்டாட்டத்தில் 17 பேர் பலியாகியுள்ளதாகவும் 41 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காபூலில் உள்ள காபூல் அவசர மருத்துவமனை தகவல் தெரிவித்துள்ளது. எங்கள் கலாச்சாரம் மற்றும் பெண் மீதான அணுகுமுறையில் தலையிட வேண்டாம் என்று தலிபான் செய்தி தொடர்பாளர் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஊடகமான ஃபாக்ஸ் நியூஸுக்கு பேட்டியளித்த தலிபான் செய்தி தொடர்பாளர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதில் ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் கைப்பற்றியதைத் தொடர்ந்து பெண்களுக்கான உரிமைகள் தொடர்பில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது, ஆனால் பெண்கள் புர்கா அணியாமல் கல்வி பயில வேண்டும் என்ற மேற்கத்திய நாடுகளின் பார்வையை நான் எதிர்க்கின்றேன். இது எங்கள் கலாச்சாரத்தை மாற்றும் செயலாகும். எங்கள் கலாச்சாரத்தின்படி பெண்கள் புர்கா அணிந்தபடிதான் கல்வி கேட்க வேண்டும், புர்கா அணிந்தபடிதான் வேலை செய்ய வேண்டும். நாங்கள் உங்கள் கலாச்சாரத்தை மாற்ற விரும்பவில்லை என்பதால் நீங்கள் எங்கள் கலாச்சாரத்தை மாற்ற விரும்பக்கூடாது என்று தெரிவித்தார். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.